கடந்த 2017 ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் நடைபெற்ற கொலை கொள்ளை வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்ட நிலையில் அந்த வழக்கு விசாரணை தற்போது தீவிரமடைந்துள்ளது. அதாவது கடந்த 5 ஆண்டுகளாக நீடித்து வரும் கொடநாடு வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க ஏதுவாக சிபிசிஐடி போலீசாருக்கு கூடுதல் போலீசார் கொடுக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த மேற்கு மண்டல ஐஜி சுதாகர் தலைமையிலான டீம் சசிகலா வரை விசாரணையை விரிவுபடுத்திய நிலையில் வழக்கு அவசர அவசரமாக சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் முக்கிய விஐபி ஒருவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக ஐஜி சுதாகர் கண்டறிந்ததாக கூறப்பட்ட நிலையில் வழக்கின் ஆவணங்களை அவர் சிபிசிஐடி வசம் ஒப்படைத்தார். மொத்தம் 49 பேர் கொண்ட இந்த தனிப்படையின் விசாரணையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக தெரிகிறது. ஐஜி சுதாகர் தலைமையிலான போலீசார் விசாரித்து ஒரு குறிப்பிட்ட விஐபி குறித்து அறிக்கை கொடுத்த நிலையில் அவருக்கு எதிராக சிபிசிஐடி போலீசாரும் கூடுதல் ஆதாரங்களை திரட்டியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாம். நேயர்களே, கொடநாடு கொலை வழக்கில் சிக்கியுள்ள அந்த விஐபி யாராக இருக்கும் என்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.